என்ன மின்னல் ரொம்ப கோவமா இருக்க? எல்லாம் அந்த மாடியில குடி இருக்கிற மகேஷை நினைச்சதாங்க கோவமா வருது. அவன் நல்லா இருப்பானா? மாசமா போவான். வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவர். ஆண்டவே கூட அவன் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு அழிவுகளை வந்துருச்சு. மின்னல், ஏன் அவர் வந்து இவ்வளவு கேவலமா கொடூரமா திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க பின்ன? தேதி பத்தாகுது, அவர் ஒய்ஃபை பில்லுக்கு பணம் கட்டாதனால ஒய்ஃபையை கட் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, போன்ல நெட்டே இல்ல. என்ன மாதவா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன் மாதவா. ஆபீஸ்ல நீ சிங்க மாதிரி இருப்பியாமே. ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் சிங்கம் தான். சூழ்நிலையை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன தெரியல? ஆபீஸ்ல காட்டு சிங்கம் மாதிரி சுதந்திரமா இருப்பேன், வீட்டுல சர்க்கஸ்ல அடைப்பட்ட குண்டு சிங்கம் மாதிரி இருப்பேன். சிங்கம் சிங்கம் தான். நீ சொல்றது ரொம்ப அசிங்கம். சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? கோழி குழம்புங்க. நேத்து தானே கோழி குழம்பு வச்ச. ஏங்க, எந்த நினைப்புலங்க இருக்கீங்க? நேத்து சாப்பிட்டது கூட மறந்து போகும். நேத்து நீங்க சாப்பிட்டது கோழி குழம்பு இல்லங்க, சிக்கன் குழம்பு. அடங்கொய்யால நேத்து வச்ச கோழி குழம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன உருட்டு உருட்டிட்டு போறா பாரியா? எங்க எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? எங்க அப்பா தூக்கத்துல செத்து போயிட்டாருங்க. என்ன, தூக்கத்துல செத்து போயிட்டாரா? நல்ல மனுஷன். உங்க அப்பாவுக்கு நல்ல சாவு. நீங்க மட்டும்தாங்க எங்க அப்பாவுக்கு நல்ல சாவுன்னு சொல்றீங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க அப்பா வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. ஏன்? எங்க அப்பா 60 பேரை ஏத்திக்கிட்டு பஸ் ஓடிக்கிட்டு போனாருங்க. வண்டியை டிரைவிங் பண்ணும்போது தூங்கிக்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருங்க. அவர் தூங்கினது இல்லாம அவரோட சேர்ந்து பஸ்ல இருக்க 60 பேரையும் கொண்டாருங்க. இதத்தான் உங்க அப்பா தூக்கத்திலேயே செத்து போயிட்டாருன்னு சொன்னியா? நான் வரலாறு தெரியாம வேற வாழ்த்திட்டேனே. வாய சுனாயல் ஊத்தி தான் கழுவணும். தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது.